நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியம் அச்சரப்பாக்கம் அருகே இரும்புலி கிராமம் மேட்டுக்காணியைச் சேர்ந்தவர்தான் பார்த்திபன், வயது 40. இவர் பழைய இரும்பு வியாபாரம் செய்து வந்துள்ளார். இவருடைய மனைவிதான் ஜீவா, வயது 37. இவர்களுக்கு பவித்ரா என்ற 18 வயது மகளும் இருக்கிறார். தனியார் கல்லூரியில் தற்போது இவர் படித்து வருகிறார். ஜீவாவுக்கு அதே பகுதியை சேர்ந்தவர்களுடன் கள்ள தொடர்பு இருந்துள்ளது. இதனை அறிந்த பார்த்திபன் மனைவியை பலமுறை கண்டித்தும் உள்ளார். ஆனாலும் அவர் கள்ள தொடர்பை துண்டிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக நேற்று காலை அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த பார்த்திபன் வீட்டிலிருந்த மண்ணெண்ணெயை எடுத்து வந்து மனைவி ஜீவாவின் உடலில் ஊற்றி தீ வைத்துள்ளார். உடல் முழுவதும் தீ பற்றியதால் அவர் அலறி துடித்தபடி அங்கும் இங்கும் ஓடினார். இதை பார்த்து காப்பாற்ற முயன்ற அவருடைய மகளான பவித்ரா மீதும் தீ பற்றியது. அவர் தந்தை பார்த்திபனை அணைத்து கொண்டதால் அவருக்கும் தீயில் கலையினார். மூன்று பேரும் அலறி துடித்தனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைத்தனர். அதற்குள் ஜீவா உடல் கருகி சம்பவ இடத்திலேயே இருந்தார். பார்த்திபனும் மகளான பவித்ராவுக்கும் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து அச்சிறுப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்த தந்தை மகளை மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சடலத்தை பிரேத பசுமைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பினார்கள். அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு பார்த்திபனும் இறந்து விட்டார். பவித்ராவுக்கு தற்போது தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.